Hello friends, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பன் தோசை பண்ண போகிறோம். இன்ஸ்டண்ட்டாக ஜஸ்ட் இன் 15 மினிட்ஸ் வந்து இந்த பன் தோசை ரெடி ஆகிடும். ஊற வைக்க வேண்டாம், எதுவுமே இல்லை. இப்போ வந்து இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து 1 கப் ரவை எடுத்திருக்கேன், அது வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இந்த ஸ்பூனில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் 1 1/2 கப் தயிர் போட்டுக்கலாம். இதில் அப்படியே 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா வந்து எவ்வளோ மைய அரைக்க முடியுமோ அவ்வளோ மைய நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போ நம்ம அரைச்சாச்சு, இதை வந்து 1 கண்டெய்னருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த மிக்சி கழுவின தண்ணி கொஞ்சம் தான், இந்த பாருங்கள் இவ்வளோ தான் ஊற்றுறேன். கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே ஊற வச்சிட போகிறோம். 10 நிமிஷம் இது ஊறட்டும். ரவை ஊறுறதுக்குள்ளே நம்ம வந்து 1 சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து 1 1/2 கப் பொட்டுக்கடலை போட்டிருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல் போடுறேன். 2 காஞ்ச மிளகாய், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 4 சாம்பார் வெங்காயம், 1 சின்ன புளி, கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு 1 தாளிப்பு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் சீரகம், இதில் கொஞ்சம் உளுந்து போட்டுக்கலாம். இதில் கருவேப்பிலை 1 மிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம சட்னியில் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு. அதே பேனில் வந்து நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நம்ம வந்து தோசைக்கும் 1 பன் தோசைக்கும் 1 தாளிப்பு ரெடி பண்ணோம். இப்போ நம்ம கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் கொஞ்சம் உளுந்தும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 டேபிள்ஸ்பூன் முந்திரி ஆட் பண்ணுறேன். இந்த நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சி எஃபெக்ட் இருக்கும். சின்ன வெங்காயம், 1 மிளகாய், 1 பச்சை மிளகாய் நல்லா வந்து வதக்கி விடலாம். நல்லா வதக்க வேண்டாம், கொஞ்சம் வந்து 1 க்ரன்ச்சி எஃபெக்டுக்காக தான் இதெல்லாம் நம்ம போடுறது. கொஞ்சம் வெந்தால் போகிறோம், அதை நம்ம வந்து மாவோட ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மாவு பாருங்கள் நல்லா வந்து நல்லா கெட்டியாகிடுச்சு. பாருங்கள் நல்லா ஊறி இருக்கு ரவை. இதோட நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அந்த தாளிப்பையும் வந்து நம்ம தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கலக்கி விட்டுடுங்க. பேக்கிங் சோடா கொஞ்சம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது இன்ஸ்டண்ட்டாக நம்ம செய்கிறோம். நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்க இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நமக்கு தேவை. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க.
இப்போ வந்து நம்ம தோசை சுட்டுக்கலாம். இது எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை, வேணா நெய் வந்தால் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நான் வந்து ஒரு 2.5 கரண்டி ஊற்றுறேன். இப்போ இதை மூடி போட்டுடலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இப்போ பார்க்கலாம், பாருங்கள் அழகாக உப்பி வந்திருக்கு. இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடும் வந்து நல்லா வேகட்டும். இப்போ இதை எடுத்து, இப்போ நம்ம இன்ஸ்டன்ட் பன் தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அங்கே பாருங்கள், அரிசி ஊறப்பட வேண்டாம், மாவு அரைக்க வேண்டாம், இன்ஸ்டண்ட்டாக வந்து நமக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு இது வந்து 15 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.